ஹாய், திஸ் இஸ் சிண்டு. தி அன்கேனி கவுண்டரோட 12th எபிசோட் பார்க்கலாம். சங்முல் அங்கேருந்து கிளம்புன உடனே மேயர் ஷின் டேஷனுக்கு கால் பண்ணி மணி ரெடி பண்ண சொல்றாரு. அவங்க பேசுறத காமோதக், தூஹானா, மிஸ்ஜோ, சோமுன் எல்லாரும் கேக்குறாங்க. டேஷன் எல்லா மணியுமா எதுக்குன்னு கேக்குறான். மேயர் ஷின் சிரிச்சுட்டே, நான் ஒருத்தருக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதை கேட்டு சோமுன் கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றான். மிஸ்ஜோ இன்னைக்கு நைட் எல்லாம் நல்லா தூங்குங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே சங்யூ சூட்கேஸ் வாங்கி கார்ல வைக்கிறத பாத்துட்டு தூஹானா அந்த சூட்கேஸ் ஷாப்க்கு போறாங்க. காமோதக் ஏன் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ சோமுன் சங்யூவை பார்த்து சங்யூன்னு சொல்றான். மிஸ்ஜோ எல்லாம் மறைஞ்சுக்கோங்க, அவன் நம்ம இறந்துட்டோம் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அங்க ரெண்டு கார் இருக்கு. காமோதக் எந்த காரை ஃபாலோ பண்ணணும்னு கேக்குறாரு. தூஹானா சூட்கேஸ் இருக்க காரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. காமோதக் சூட்கேஸ் இருக்க காரை ஃபாலோ பண்றாரு. ஜெய்ஷோலும் அவனுடைய ஆளுங்களும் எல்லா பேங்க்ல இருந்தும் காசு எடுக்கிறாங்க. காமோதக் அதை பார்த்து அவங்களுக்கு பிரேக் வேணும், எல்லா பேங்க்ல இருந்தும் அவங்க காசு எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. காமோதக் அவங்க வேற வேற பேங்க்ல இருந்து காசு எடுக்கிறத பார்த்து இவங்க பேங்க் க்ளோஸ் ஆகிற வரையும் காசு எடுப்பாங்க போலன்னு சொல்றாரு. மிஸ்ஜோ அதுக்காக நம்ம அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்றாங்க. சோமுன் டிராக்கரை பார்த்து இன்னொரு கார் நீர்த்தேக்கம் இருந்த இடத்துல இருக்கு, அந்த கார்ல தான் சங்யூ இருந்தான்னு சொல்றான். காமோதக் அப்ப சங்யூ நீர்த்தேக்கம் இருந்த இடத்துல இருக்கானான்னு கேக்குறாரு. தூஹானா கார் போதுன்னு சொல்றாங்க. காமோதக் காரை ஃபாலோ பண்றாரு. சங்யூவை காட்டுறாங்க. அவன் நீர்த்தேக்கம் இருக்க இடத்துல இருக்கான். அங்க வேலை செய்யறவரை எவ்வளவு நேரம் ஆகும், சீக்கிரமா தோண்டு, நான் உன்ன டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல தோண்ட சொன்னேன்னு சொல்றான். சங்யூ மேப்பை பார்த்து கரெக்ட் தான் சொல்றான். எல்லாரும் இன்னொரு பேங்க் வெளியே வெயிட் பண்றாங்க. தூஹானா இதுதான் லாஸ்ட் பேங்க்ன்னு சொல்றாங்க. அப்போ சங்யூ கால் பண்றான். சோமுன் அட்டன் பண்றான். அதுல சங்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லோ கலர் சூட்கேஸ் தானேன்னு சொல்றான். அதை கேட்டு சோமுன் சூட்கேஸ்ன்னு சொல்றான். காமோதக் சூட்கேஸான்னு கேக்குறாரு. சோமுன் நீர்த்தேக்கத்துல இருந்து சங்யூ அதை தான் கண்டுபிடிச்சான்னு சொல்றான். ஷோ இந்த சூட்கேஸ் இல்லாம இன்னொன்னு இருக்கான்னு சொல்றாங்க. தூஹானா காமோதக் கிட்ட 4 PM சொல்றாங்க. காமோதக் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றாரு. மிஸ்ஜோ ஓகேன்னு சொல்றாங்க. எல்லாரும் மாஸ்க் போடுறாங்க. சோமுன் கார்ல இருந்து இறங்கி ஸ்க்ரூ டிரைவரால ஜெய்ஜோலோடைய காருடைய டயரை குத்துறான். மிஸ்ஜோ கார் எடுத்துட்டு வந்து ஜெய்ஜோலோடைய கார் பக்கத்துல நிறுத்துறாங்க. சோமுன் கார்ல ஏறுறான். ஜெய்ஜோலோடைய ஆளுங்க பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டு வராங்க. அவங்க டயரை பார்த்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஜெய்ஜோல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணுன்னு சொல்றான். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்றாங்க. மிஸ்ஜோ போன் அட்டன் பண்ணி கம்பெனில இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, என் ஹஸ்பண்ட் தான் ஹேண்டில் பண்றாரு, நீங்க வர வேண்டாம், என் ஹஸ்பண்டே வருவாருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. காமோதக் ஒரு கார்ல வந்து சாங்ஜாங் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரேன்னு சொல்லி கார் பின்னாடி ஓபன் பண்ணி சூட்கேஸ் எடுக்கிறாரு. ஜெய்ஜோல் என்ன பண்றேன்னு கேக்குறான். ஸ்பேர் டயர் எடுக்கிறேன்னு சொல்றாரு. ஜெய்ஜோல் அவனுடைய ஆளை எடுத்து கொடுக்க சொல்றான். காமோதக் கார் ஜாக்க கார்ல வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்றாரு. அப்புறம் ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு கார்ல இருக்கவங்க கிட்ட கார் ஹெவியா இருக்கு, எல்லாரும் இறங்குங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் இறங்குறாங்க. கார் டயரை காமோதக் விட்டுடுறாரு. காமோதக் அது பின்னாடியே போய் தடுக்கி விழுந்துடுறாரு. ஜெய்ஜோலோடைய ஆளுங்க காமோதக்க தூக்க ட்ரை பண்றாங்க. காமோதக் திடீர்னு எழுந்து என்னுடைய கால் வலிக்குதுன்னு சொல்றாரு. எல்லாரும் அவர் காலை பாக்குறாங்க. மிஸ்ஜோ ஜெய்ஜோல பார்த்து அவனை மட்டும் வெளியே அனுப்பணும்னு சொல்றாங்க. கார் தூர் தட்டி தூஹானா ஹாய் சொல்றாங்க. ஜெய்ஜோல் தூஹானா கிட்ட சிரிக்கிறான். மிஸ்ஜோ அவங்க பவரை யூஸ் பண்ணி ஜெய்ஜோல தூங்க வச்சிடுறாங்க. சோமுன் கார்க்குள்ள போய் ஒரு ஒரு சூட்கேஸா எடுத்து கொடுக்கறான். தூஹானா அதை இந்த கார்ல வைக்கிறாங்க. காமோதக் மத்தவங்களை வெளியவே இருக்க வைக்கிறாரு. சோமுன் எல்லா சூட்கேஸையும் எடுத்து கொடுக்கறான். தூஹானா பிளாக் பாக்ஸ் மெமரி கார்டை எடுக்க சொல்றாங்க. சோமுன் மெமரி கார்டு எடுக்க ட்ரை பண்றான். காமோதக் எனக்கு கால் சரியாயிடுச்சுன்னு சொல்லி எழுந்து நடக்கிறாரு. சோமுன் மெமரி கார்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். காமோதக் கார் பின்னாடி விழுந்து எனக்கு மயக்கம் வருதுன்னு எல்லார்கிட்டயும் சொல்றாரு. சோமுன் மெமரி கார்டு எடுக்க ட்ரை பண்றான். அதுல இருக்க ஒருத்தர் காமோதக் கிட்ட போதும்னு சொல்லிட்டு கார் டோர் ஓபன் பண்றாரு. கார்ல ஜெய்ஜுல எழுப்பி கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. ஜெய்ஜுல் சீக்கிரம் சொல்றான், முடிஞ்சதும் நான் உங்களை எழுப்புறேன்னு சொல்றாரு. ஜெய்ஜுல் ஏன் எனக்கு திடீர்னு டயர்டா இருக்குன்னு சொல்றான். மிஸ்ஜோ சோமுன் கிட்ட மெமரி கார்டு எடுத்தியான்னு கேக்குறாங்க. சோமுன் மெமரி கார்டை காட்டுறான். மிஸ்ஜோ சூப்பர்னு சொல்றாங்க. காமோதக் டயரை சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஜெய்ஜுவலும் அவங்களுடைய ஆளுங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. காமோதக் கார்ல ஏறி நீர்த்தேக்கம் இருக்க இடத்துக்கு போலான்னு சொல்றாரு. எல்லாரும் ஏன்னு கேக்குறாங்க. காமோதக் அந்த எல்லோ சூட்கேஸ் அது கிம்யோங்கின் கேஸ் சம்பந்தப்பட்டிருக்கும், இல்லனா சங்யூ இவ்வளவு தூரம் போய் அவனே அந்த சூட்கேஸை எடுத்திருக்க மாட்டான்னு சொல்றாரு. மிஸ்ஜோ சரி போலான்னு சொல்றாங்க. காமோதக் காரை ஸ்டார்ட் பண்றாரு. ஹங்யூ டேஷன் சொன்னதை நினைச்சு பாக்குறான். டேஷன் நமக்கு இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்றான். ஹங்யூ இன்சூரன்ஸான்னு கேக்குறான். அதுக்கு டேஷன் நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச மாரி நீர்த்தேக்கத்துல அதை திரும்பவும் எடுன்னு சொல்றான். ஹங்யூ சரின்னு சொல்றான். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹங்யூ கிம்யோங்கிமை கொலை பண்ணதை காமிக்கிறாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு ஹங்யூ கிம்யோங்கி கேஸ் வெளியே வந்தா எனக்கும் பிரச்சனைன்னு சொல்றான். அப்போ சங்யூ ஹங்யூக்கு கால் பண்ணி இந்த சூட்கேஸ் என்ன பண்றது, ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வரவான்னு கேக்குறான். ஹங்யூ நான் டெக்ஸ்ட் பண்றேன், அந்த
அட்ரஸ்க்கு நீ அந்த சூட்கேஸை வச்சிருன்னு சொல்றான். ஷாங்யூ அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு கேக்குறான். ஹாங்யூ அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த வேலையை முடிச்சதும் இன்னைக்கு என்ன நடந்ததோ அதனை மறந்துடணும்னு சொல்லிட்டு ஹாங்யூ காலை கட் பண்ணிடுறான். சோமுன் போன்ல அட்ரஸ் பார்த்து ஓகே ஸ்ட்ரீம் பார்த்துன்னு சொல்றான். மிஸ் ஷோ ஓக் ஸ்ட்ரீம் பார்த்தான்னு கேக்குறாங்க. காமோதக் அங்க அவங்க என்ன பண்ணணும்னு சொல்றாரு. ஹாங்யூ ஓக் ஸ்ட்ரீம் பார்த்து வரான். அவன் பின்னாடியே காமோதக், மிஸ் ஷோ, துஹானா, சோமுன் நாலு பேரும் அந்த பிளேஸ்க்கு வராங்க. சோமுன் அவன் ஏன் இங்க வரணும்னு கேக்குறான். ஷாங்யூ அவன் கூட இருக்கவனை சூட்கேஸ் எடுத்துட்டு உள்ள வர சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் பில்டிங் குள்ள போறாங்க. அத காமோதக் பார்த்து ஷோவையும் துஹானாவையும் அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்காம இருக்க பின்பக்கம் டோர் கிட்ட போய் இருக்க சொல்றாரு. ஷாங்யூ உள்ள இருக்கவர்கிட்ட காசு கொடுத்து வெளியே அனுப்பிட்டு அந்த எல்லோ சூட்கேஸ அங்க இருக்க நெருப்புல போட சொல்றான். சோமுன் அதை பார்த்து அவங்க எரிக்க போறாங்கன்னு சொல்றான். காமோதக் அவங்க ரெண்டு பேருடைய கழுத்தையும் பிடிக்கிறாரு. சோமுன் அந்த சூட்கேஸை எடுக்கிறான். அவங்க ரெண்டு பேரையும் நெருப்புல போடவான்னு கேக்குறாரு. ஷாங்யூ வேண்டான்னு சொல்றான். ஜேஜோலும் அவனுடைய ஆளுங்களும் சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து ஹாங்யூ டேஷன் கிட்ட குடுக்கறாங்க. ஜேஜோல் அவங்க கிட்ட நான் 17 அக்கௌண்ட்ல இருந்தும் காசு எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றான். ஹாங்யூ சரி நீ போன்னு சொல்றான். ஜேஜோலும் அவனுடைய ஆளுங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹாங்யூ இதை நம்ம ஏஷியன் கேம்புக்கு சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்றான். டேஷன் நீ ஸ்ட்ரைட்டா இதை மேஷின்கே சென்ட் பண்ண, அப்பதான் அவருக்கு வேற எந்த ஐடியாவும் வராதுன்னு சொல்றான். ஹாங்யூ சரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பாக்குறீங்களான்னு கேக்குறான். டேஷன் இந்த மணி மேஷின்கு போகணும், இதை நான் பார்த்தா இதை நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஷாங்யூவை காட்டுறாங்க. ஷாங்யூ எழுந்து கூட இருக்கவனை எழுப்பி சூட்கேஸ் எங்கன்னு கேக்குறான். கூட இருக்கவன் சூட்கேஸை நம்ம எரிச்சிட்டோம்னு சொல்றான். ஷாங்யூ எனக்கு மயக்கமா இருக்குன்னு சொல்றான். அவனும் எனக்கும் மயக்கமா இருக்குன்னு சொல்றான். ஷாங்யூ உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சூட்கேஸை நெருப்புல போட்டோமான்னு கேக்குறான். அதுக்காக உங்க முடி எரிஞ்சிருக்குன்னு சொல்றான். ஷாங்யூ உன்னோட முடியும் எரிஞ்சிருக்குன்னு சொல்றான். ஷாங்யூ என்னாச்சுன்னு கேக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல காமோதக் அந்த சூட்கேஸ் ஓபன் பண்றாரு. அதுல கிம்யோங்கியோட பாடி இருக்கு. சோமுன் அதை பார்த்து ஒரு மனுஷங்களை எப்படி சூட்கேஸ்ல போடுவாங்கன்னு சொல்றான். காமோதக் சூட்கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஷோ கிம்யோகிக்காக ப்ரே பண்ணுவோம் சொல்றாங்க. எல்லாரும் ப்ரே பண்றாங்க. சோமுன் நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறான். மிஸ் ஷோ காமோதக் கிட்ட உன்னுடைய மெமரி தான் திரும்ப வந்துடுச்சு, உன் கூட வேலை செஞ்ச நம்பிக்கையான போலீஸ் ஆஃபீஸர் யாராச்சும் இருக்காங்களான்னு கேக்குறாங்க. காமோதக் அப்படி இருந்திருந்தா டிடெக்டிவ் கேம் இறந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. மிஸ் ஷோ நம்ம கிட்ட 5 பில்லியனும் இருக்கு, ஒரு பொண்ணோட எலும்பு கூட இருக்கு, இந்த இடத்துல நம்ம சிரிக்கிறதா வருத்தப்படுறதான்னு கேக்குறாங்க. ஆனா அரசியல் எஷிம்க்கு எதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. காமோதக் ஹோயங் தோக்ன்னு சொல்றாரு. மிஸ் ஷோ கரெக்ட், அவருடைய பவர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அப்ப அவங்க அதை மறைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. காமோதக் அப்படின்னா எனக்கு ஒரு டிடெக்டிவ் அதனாலதான் அவன் வீடு இல்லாம இருந்தா அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் தான் கொண்டுட்டேன்னு சொல்றான். நான் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் எனக்கு பசியே போக மாட்டேங்குது சொல்றான். ஜாங்ஷின் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு நம்ம நாளைக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹாங்யூ எங்கன்னு கேக்குறான். ஜாங்ஸூ அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றான். லேடி ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. ஹியோங்கி ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்து அந்த லேடியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஹியோங்கி அந்த லேடியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வந்து அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட ஹேண்ட்பேக் கேக்குறாங்க. அப்போ அங்க ஜாங்ஷின் வரா. அதை பார்த்து அந்த ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு ஓடுறாங்க. ஜாங்ஷின் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் உள்ள வந்து அந்த லேடியை பார்த்து அழறாரு. ஹியோங்கி ஓடுறாங்க. ஜாங்ஷின் வரான். ஜாங்ஷினும் ஹியோங்கியும் சண்டை போடுறாங்க. ஜாங்ஷின் ஹியோங்கி கிட்ட என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டு எங்கன்னு கேக்குறான். ஹியோங்கி நான் உனக்கு தரேன்னு சொல்றாங்க. ஜாங்ஸூ எனக்கு பசிக்குதுன்னு சொல்றான். அப்போ அங்க ரெண்டு செக்ரட்டரி வராங்க. ஜாங்ஷின் கிட்ட அந்த பொண்ணை விடுன்னு சொல்றாங்க. ஹியோங்கி அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஓ ஜாங்ஷனுடைய கண் ரெட் கலர்ல மாறி அவனும் பசிக்குதுன்னு சொல்றான். ஜாங்ஸூ அந்த செக்ரட்டரி கிட்ட போறான். நெக்ஸ்ட் சீன்ல மேயர் ஷின்னும் ஜங்மோலும் சாப்பிட்டு இருக்காங்க. ஜங்மோலுடைய ஆளுங்க சூட்கேஸை எடுத்துட்டு வராங்க. ஜங்மோல் நான் சொன்னதை செய்வேன் சொல்லி சிரிக்கிறாரு. மேயர் ஷின்னுடைய சூட்கேஸும் இருக்கு. மேயர் ஷின் நான் சூட்கேஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்றாரு. ஜங்மோல் வேண்டான்னு சொல்றாரு. மேயர் ஷின் சூட்கேஸை ஓபன் பண்றாரு. அதுல வாட்டர் பாட்டில் இருக்கு. மேயர் ஷின் என்னாச்சுன்னு எல்லா சூட்கேஸும் ஓபன் பண்றாரு. எல்லாத்துலயும் வாட்டர் பாட்டில் இருக்கு. அந்த சவுண்டை கேட்டு டேஷனும் ஷாங்யூவும் அங்க வராங்க. மேஷின் டேஷனை பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. டேஷனும் ஹாங்யூவும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஜங்மோல் மேஷின் யூஸ் பண்ண கப்பை எடுக்கிறாரு. அவருடைய செக்ரட்டரி ஹாங்யூ டேஷன் யூஸ் பண்ண கப்பை எடுக்கிறாங்க. மேஷின் டேஷனை வெளியே போ சொல்றாரு. ஜங்மோல் மேஷின் கிட்ட நீங்க வேற கெஸ்ட் கூப்பிட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுடைய செக்ரட்டரி கிட்ட சூட்கேஸை எடுத்துட்டு போ சொல்றாரு. ஜங்மோல் உங்களுடைய கால்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மேஷின் கோவத்துல டேபிள்ல இருந்தது எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு. ஜங்மோல் அவர் எடுத்த
சாம்பிளை செக்ரட்டரி கிட்ட கொடுத்து அந்த மூணு சாம்பிளையும் என்எஃப்எஸ் கிட்ட கொடு, இது கிம்யோங்கி மர்டர் சஸ்பெக்டோட சாம்பிள் சொல்றாரு. மேஷின் ஹங்கியூ கிட்டயும் டேஷன் கிட்டயும் நீங்க சொல்றது என்ன நம்ப சொல்றீங்களான்னு கேக்குறாரு. ஹங்கியூ, எங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க, நாங்க உங்களுக்கு 2 பில்லியன் ரெடி பண்ணி தரோம்னு சொல்றாரு. நான் என்ன காமெடி பண்றீங்களான்னு கேக்குறாரு. மேஷின் எங்களுக்கு 1 வீக் டைம் கொடுங்கன்னு கேக்குறாரு. மேஷின் வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணிய டேஷனுடைய தலையில ஊத்தி 1 வீக்கான்னு சொல்றாரு. ஹங்கியூ ஜேஜோலியும் அவனுடைய ஆளுங்களையும் அடிக்கிறான். டேஷன் மேஷின்க்கு எவ்வளவு தைரியம் தான், ஏமாலியே தண்ணி ஊத்திருப்பாரு, அவருடைய பேங்கா இல்ல நான் என்ன, இதை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், பழி வாங்குவேன் சொல்றான். ஹங்கியூ பிளாக் பாக்ஸ் ஃபுட்டேஜ் கூட இல்ல, எங்க நீங்க காசு எடுத்தீங்களான்னு சொல்லி அடிக்கிறான். ஜேஜுவல் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். டேஷன் உள்ள வந்து ஒரு அடிக்கு 5000 வான்ஸ், அந்த மாதிரி உனக்கு 10,000 அடி நான் அடிப்பேன்னு சொல்லி அடிக்கிறான். அப்போ அங்க சங்கியூ வரான். ஜேஜுவல் பண்ணல, நீங்க சொல்லுங்க, எனக்கு உண்மையாவே எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். சங்கியூ ஹங்கியூ கிட்ட எனக்கும் நேத்து நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். ஹங்கியூ சங்கியூ இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னதை நினைச்சு பார்த்து டேஷன் கிட்ட அவங்க உயிரோடவா இருக்காங்கன்னு கேக்குறான். டேஷன் யாருன்னு கேக்குறான். காமோதாக்குன்னு சொல்றான். ஹங்கியூ காமோதாக் இறந்துட்டானான்னு கேக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல ரெஸ்டாரண்ட்ட காமிக்கிறாங்க. காமோதாக் ரிசல்ட் வந்தவனே அவர் கால் பண்றேன்னு சொன்னாருன்னு சொல்றாரு. சோமுன் அவர் கால் பண்ணுவாருன்னு சொல்றான். காமோதாக் எனக்கு பயமா இருக்கு, ஏதாச்சும் தப்பா போகுமோன்னு சொல்றாரு. துஹானா நம்ம நம்மளோட பெஸ்ட்ட பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. காமோதாக் எனக்கு இதை நினைச்சா கஷ்டமா இருக்கு, இறந்தும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்றாரு. அப்போ காமோதாக்கு கால் வருது. துஹானா என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. காமோதாக் ரிசல்ட் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. மிஸ்ஷோ சீக்கிரமா சொல்லுன்னு சொல்றாங்க. கிம்யோங்கி ட்ரெஸ்ல இருக்க சாம்பிளும் ஹங்கியோடைய சாம்பிளும் சேமா இருக்கு, கிம்யோங்கி நகத்துல இருக்க சாம்பிளும் மேயஷினுடைய சாம்பிளும் சேமா இருக்குன்னு சொல்றாரு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சோமுன் இப்ப மேயஷின் மர்டர் சஸ்பெக்ட் தானன்னு சொல்றான். மேயஷின்ன காட்டுறாங்க. டிடெக்டிவ் வந்து மேயஷின்ன கிம்யோங்கி கேஸ் மர்டருக்காக அரெஸ்ட் பண்றாங்க. செக்ரட்டரி கன்ஃபார்மான்னு கேக்குறாங்க. டிடெக்டிவ் ஆமா நீங்க ரெடியா இருங்கன்னு மேயஷின் கிட்ட சொல்றாரு. சாங்யூ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல காமோதாக்கோ சோமுனோ எல்லோ கலர் சூட் கேஸ் எடுத்துட்டு போறதா பாக்குறான். மேஷின் ஹங்கியூக்கு கால் பண்ணி என்ன கிம்யோங்கி மர்டர்னு சொல்றாரு. ஹங்கியூ அவங்க கிட்ட கிம்யோங்கியோடைய பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். மேஷின் யாருன்னு கேக்குறாரு. ஹங்கியூ காமோதாக்குன்னு சொல்றான். மேஷின் அவன் தான் இறந்துட்டானேன்னு சொல்லி ஜன்னல்ல பார்த்தா காமோதாக் மிஸ்ஷோ துஹானா சோமுன் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. சங்கியூ பேசிட்டு இருக்கும் போது டிடெக்டிவ் வந்து சங்கியூவ அரெஸ்ட் பண்றாங்க. மேஷின் அரெஸ்ட் பண்ணி கீழே கூட்டிட்டு வராங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் மேஷின்னு கத்துறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாரும் மேஷின்ன நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. மேஷின் இது என்னுடைய ஆப்போசிட் டீம் பண்ண ட்ராப்னு சொல்றாரு. காமோதாக் இவன் இன்னும் மாறவே இல்லைன்னு சொல்றாரு. மேஷின் ரிப்போர்ட்டர் கிட்ட இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் திரும்ப என்னுடைய பொசிஷனுக்கு வருவேன்னு சொல்றாரு. சோமுனுக்கு கோவம் வந்து அவன் முன்னாடி வரான். போலீஸ் தடுக்கிறாங்க. மேஷின் சோமுனை விட சொல்றாரு. மேஷின் உன்னுடைய அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு பின்னாடி காமோதாக் மிஸ்ஷோ துஹானா பார்த்து எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. சோமுன் இது கிம்யோங்கி கேஸோட முடியாது, என்னுடைய அப்பா அம்மா இது எல்லாத்துக்கும் நான் உன்னை பதில் சொல்ல வைப்பேன்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிச்சு சொல்றாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டச் பண்ணுங்க. இது உங்க சிண்டு. பை பை.